ஓ பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடின எல்லா நாமத்தில் உங்களை இந்த அருமையான அப்போஸ்டாலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி கொளத்தூர் மினிஸ்ட்ரீஸ் இந்த ஊழியங்களின் சார்பாக இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் பாடி துதிக்க ஜெபிக்க வசனம் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை சோதரித்து ஜெபம் பண்ணலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற இப்பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த அற்புதமான அருமையான ராத்திரி வேளைக்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாள் இரவும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இப்படி ஒரு மணி நேரம் காத்திருக்கும்படியான ஒரு நடத்துதலை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பாதத்தில் எங்களை வர செய்த கிருபைக்காய், இரக்கத்துக்காய், தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக துதிபலிகளை செலுத்துகிறோம். அப்பா நீர் நல்லவர், உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் பெரியது. தேவனே, உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் வருகிறோம். கிருபாசன தண்டை வருகிறோம். கிருபையை பெற்றுக்கொள்ள வருகிறோம். இரக்கம் பெற்றுக்கொள்ள வருகிறோம். தயவு பெற்றுக்கொள்ள வருகிறோம். கர்த்தர் எங்கள் மேல் கிருபை வைத்து இந்த நேரத்தில் உம்முடைய இனிய பிரசன்னத்தை சமூகத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உதவி செய்யும்படியாய், தயை பாராட்டும்படியாய், இரக்கம் செய்யும்படியாய், கிருபையாய் இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் வேளையிலே நாங்கள் கேட்கிறோம். தடைகளை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி போடுவீராக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பொறுப்புள்ள கரத்திலே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி அருளும். நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆசீர்வதிப்பீராக. பாடல், துதி, ஆராதனை, ஜபம், கர்த்தருடைய வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களுக்கு பிட்டு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாருமாய் சேர்ந்து கண்களை பதிய வைப்போம். கர்த்தராம் இயேசுவின் மேல் என்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை வைப்போம். ஆமேன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே. இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே. வல்லவர் அரியணையில் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வல்லவர் அரியணையில் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல்.
கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம், சோர்ந்து போக மாட்டோம். மன சிந்தையில் நிறுத்திடுவோம், சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராமேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராமேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார், நம் ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார், நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு, நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள், சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. அவர் மேலே நம்ம கண்ணெல்லாம் வைப்போம். அங்கு இங்கேயும் பார்க்காம இயேசப்பா மேலே நம் கண்களை வச்சு இயேசப்பாவையே ஒரு நாளும் நோக்கி பார்க்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு பாடல் நாம் பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் இந்த வேளையிலே மகிமைப்படுத்தலாம். ப்ரேஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா, வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர், வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா, வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர், வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு
ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தாம் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தாம் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஓசையுள்ள தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தாம் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தாம் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே,
கிருபை உள்ளவரே, நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தாம் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். கரங்களை தட்டி அலையிலோ ஆளுகை செய்கிற கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அவருக்கு எல்லா மகிமை கணம் துதியை நாம் செலுத்துவோமா? வேளையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலை கடினமானதாக இருக்கிறது. ஆனாலும் நாம் இது போன்ற தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் தைரியத்தை இழக்காமல் விசுவாசத்தோடு கூட பாடலாம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இந்த பாடலை யாவருமாய் இணைந்து ஒருமித்த குரலாய் பாடி தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். Praise the Lord. Hallelujah. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை சூழும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே, ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறை வாழ்த்தா, மீட்பருதி பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிட்டே இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இசென்னை காக்க வல்லோ, உள்ளம் பாரிற்று, இசென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே, என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சமீப்பரே, யார் கைவிட்டாலும் பின்
செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தான் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கை விட மாட்டா அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கை விட மாட்டா வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே அல்லேலூயா நாம் யாவரும் முழங்காலில் நின்று கொஞ்ச நேரம் நம்முடைய தொல்லை கஷ்டங்கள் வரும் வேளையிலே நம்மை காக்கும் வல்ல மீட்பராய் இருக்கிற நம்முடைய பரம தகப்பனை நாம் பார்க்கலாமா? ஒரு முறை இருக்கிற இடங்களில் பயபக்தியோடு கூட தொல்லை கஷ்டங்கள் பாடலாம். அந்த பல்ல விசாரணத்தை மாத்திரம் பாடி நாம் ஜெபம் பண்ணலாம். சில நிமிடங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜாமன போகிறோம். இந்த சூழ்நிலைகளை நாம் ஜபத்தில் மேற்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் தூக்கம் வரும் துன்பத்தில் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொர்க்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ சோதனை வரும் வேளையில் சொர்க்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனுன்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு சொல்லுங்க உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே அப்பா காப்பவரே இம்மட்டும் காத்தவரே இனிமேலும் காப்பவரே எங்கள் எபினேசரே எங்கள் தகப்பனே எங்கள் இரட்சகரே எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சீர்கேடுகளை குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகித்து உம்முடைய கோபத்தை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி போடுகிற எங்கள் கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையில நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒருமித்தவர்களாய் ஒன்றுபட்டவர்களாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த வேளையில் நாங்கள் இந்த ஒரு வார காலமாக
இரவு ஒரு மணியிலே, ஒரு மணிக்கு நாங்கள் 7-8 வரை ஆராணிச்சது ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை சோதரித்து ஜபம் பண்ணுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்திற்கு பதில் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று எங்களுக்கு சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எசப்பா, உம்முடைய நாமத்திலே நாங்கள் கேட்கும்படியாக கூடி வருகிறோம் அப்பா. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதையாகிலும் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்று எங்களுக்கு சொன்னீரே, ஸ்தோத்திரம். என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தரின் ஜபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார் என்ற வார்த்தையின்படி ஒருமுறை முதலாவதாக எங்களை நீர் கழுவி சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். அக்கிரம சிந்தைகளை எல்லாம் கர்த்தாவே எங்களை விட்டு எடுத்து போடும். வீண் சிந்தைகளை எல்லாம் எடுத்து போடும். வேண்டாத நினைவுகளை எல்லாம் எடுத்து போடும். கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு ஏற்ற, கர்த்தருக்கு உகந்த மனிதர்களாய் எங்களை நீர் வைத்துக் கொள்ள வேளையில் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இரக்கம் காட்டுங்க அப்பா, தயை பாராட்டுங்க. நாங்கள் உம்முடைய பாதத்திலே தான் வந்து விழ வேண்டும் அப்பா. எங்கே போவோம்? ஆம், உம்முடைய பாதத்தை நாங்கள் கெட்டியாய் பிடிக்கிறோம் ஐயா, பிடிக்கிறோம் ஐயா, பிடிக்கிறோம். அன்றைக்கு மரியாள் கண்ணீரோடு கூட வேதம் சொல்லுகிறது, மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீரோடு கூட இயேசுவை பார்த்து, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆம், உம்முடைய பாதத்திலே அவள் விழுந்து கண்ணீரோடு கூட ஜபம் பண்ணின பொழுது கர்த்தாவே அவள் ஜபத்தை கேட்டு லாசருவை உயிரோடு எழுப்பின கர்த்தர் அல்லவா நீர்? இந்த வேளையிலே நாங்கள் மரியாளை போல உம்முடைய பாதத்திலே விழுகிறோம். உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் விழுகிறோம் சுவாமி. உம்முடைய திருப்பாதத்திலே வந்து அப்படியே நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுகிறோம். மரியாளை போல கண்ணீரோடு ஜபிக்கிறோம், கண்ணீரோடு மன்றாடுகிறோம், கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுகிறோம், கண்ணீரோடு கூட உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் சுவாமி. பாரத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்து இருந்த யூதர்கள் அழுகிறதையும் பார்த்தபோது நீர் கர்த்தாவே அன்றைக்கு லாசருவை உயிரோடு எழுப்பினீரே. அப்பொழுது பிதாவினிடத்திலே சொன்னீரே, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னீரே. அப்பா, இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுகிறோம். எப்பொழுதும் இயேசு எங்களுக்கு செவி கொடுக்கிறார், எப்பொழுதும் பிதா எங்களுக்கு செவி கொடுக்கிறார், எப்பொழுதும் பரலோகம் எங்களுக்கு செவி கொடுக்கிறது என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்தில் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆம், ஜெபிக்கிற நாங்கள் ஏமாற்றம் அடைந்து விட மாட்டோம். ஜெபிக்கிற நாங்கள் மன்னிக்கப்படுவோம். ஜெபிக்கிற நாங்கள் இரக்கம் பெறுவோம். ஜெபிக்கிற நாங்கள் ஆண்டவரே கிருபை பெறுவோம். ஜெபிக்கிற நாங்கள் தயை பெறுவோம். ஜெபிக்கிற நாங்கள் விடுதலை பெறுவோம். ஜெபிக்கிற நாங்கள் சுகம் பெறுவோம். ஜெபிக்கிற நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஜெபிக்கிற நாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்கள் முழு தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, உலகத்திற்காக உம்முடைய பாதத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும் பல பரிசுத்தவான்கள் இப்படித்தான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே ஏராளமான சபைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறது, ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆபிரகாம் உமக்கு முன்பாக வந்து நின்று, கர்த்தாவே 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிக்காமல் காக்க மாட்டீரா என்று கேட்டார். ஆண்டவரே
நாற்பது நீதிமான்கள், முப்பது நீதிமான்கள், பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன், காப்பாற்றுவேன் என்று சொன்னீரே ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த அழிவுக்கு காப்பாற்றப்பட நாங்கள் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். நாங்கள் நீதிமான்கள் இல்லைதான், குறைவுள்ளவர்கள் தான், பலவீனர்கள் தான். ஆனாலும் ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி இருக்கிறதப்பா. கர்த்தர் எங்களை இன்னும் மன்னித்து கிருபையா எங்களுக்கு இறங்கி ஏசப்பா இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவரே, தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியார்கள் உம்மிடத்துல பேச துணிந்து நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பெருகி கொண்டிருக்கிற வாதைகள் தடுத்து நிறுத்தப்படட்டும், பெருகி கொண்டிருக்கிற நோய்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, நாளுக்கு நாள் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறதை கேள்விப்படுகிறோமே. அவைகள் சூழ்நிலை மாற வேண்டும் ஐயா. எஸ், ஆள் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் ஐயா. இந்த வேளையில் இன்று சொல்லும் ஐயா, இந்த வாதை நிற்கட்டும் என்று சொல்லும் ஐயா. சொல்லுமப்பா, நீர் இறங்குமப்பா, தயை பாராட்டுமப்பா, கிருபை பாராட்டுமப்பா. ஆச்சரியங்கள் அற்புதங்களை செய்து தேசங்களை காப்பாற்றும் ஐயா. ராஜாக்கள், அதிகாரிகள், பெரிய மனிதர்கள், பிரபுக்கள், செல்வவான்கள், எவ்வளவோ பெரிய மனிதர்கள் எல்லாம் என்ன செய்ய என்று தெரியாமல் திகைக்கிறார்களே. மருத்துவ உலகத்திற்கும் விஞ்ஞான உலகத்திற்கும் சவாலாய் விளங்கி கொண்டிருக்கிற இந்த காரியம் அப்பா, சோத்ரம் உம்மால் கூடும் அப்பா. அல்லேலூயா அப்பா, சோத்ரம் யா, சோத்ரம் யா. அப்படியே ஜோம் பண்ணுகிறோம் யா. அல்லேலூயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னா போதும். எல்லாரும் சொல்லுங்க, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னா போதோ. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை, எல்லா காரியங்களும் சீராகிவிடும் அப்பா. அன்றைக்கு கடுமையாயிருந்த காற்றையும் கடலையும் பார்த்து நீர் அதட்டினது போல, இன்றைக்கு கொடூரமாக சீறிக்கொண்டிருக்கிற இந்த வியாதியை பார்த்து, இந்த வைரஸ் கிருமியை பார்த்து ஒரு அதட்டு போடுவீரானால் அப்படியே நின்றுவிடும். இனி பரவாது, இனி தொடராது, இனி மோசமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தாது, இனி அழிவை உண்டாக்காது, இனி நாசமோசங்களை உண்டாக்காது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், எல்லாம் சரியாகிவிடும். கர்த்தாவே, இரக்கம் காட்டும், தயவு காட்டும், அன்பு காட்டும். ஆம் கர்த்தாவே, தேவ ஜனத்தை கைவிடாதையும், சபைகளை கைவிடாதையும், ஊழியங்களை கைவிடாதையும், தேவனுடைய பிள்ளைகளை கைவிடாதையும். உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம்.
பதில் கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம், கிருபை பாராட்ட போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். வேலத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனங்களை தியானித்து நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேதாகம பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், எப்படி அவர் திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார் என்பதை குறித்ததான ஒரு தேவ செய்தியை இந்த வேளையில் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். லூக்கா 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்கொண்டீர்களா? எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 5வது அதிகாரம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆம், இயேசு மக்களை சுகமாக்குவதற்கு முன்பாக, இயேசு மக்களை சந்திப்பதற்கு முன்பாக, இயேசு மக்களோடு பேசுவதற்கு முன்பாக, உபதேசிப்பதற்கு முன்பாக, வசனங்களை பிரசங்கிப்பதற்கு முன்பாக, மக்களுடைய வியாதிகளை சுகமாக்குவதற்கு முன்பாக அவர் தனித்து போய் தன் பிதாவோடு கூட நீண்ட நேரம் செலவிடக்கூடிய ஒரு பழக்கமுடையவராக அவர் இருந்தார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனோடு, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோடு அதிக நேரத்தை தனிமையில் செலவிடுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய தேவனோடு நாம் தனிமையில் நேரம் செலவிடுவோமானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நம்முடைய முடிவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தேவனோடு தனிமையில் செலவிடுகிற நேரம் இருக்கிறதே, அதுபோல் வாழ்க்கையில் அற்புதமான நேரம் ஒன்றும் இல்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது அது காலையோ மாலையோ இரவோ தேவனோடு நேரம் செலவிடுங்கள். அப்படி அவர் ஜெபித்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது, லூக்கா 5:17, கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் கலிலேயா முழுவதும் கிராமங்களிலிருந்து, பட்டணங்களிலிருந்து, எருசலேமிலிருந்து மக்கள் திரளாய் வந்து கூடினார்கள். அங்கே பரிசேயர் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நாம் பிரசங்கிப்பதையும், நாம் ஜெபிப்பதையும், நாம் ஆராதனை செய்வதையும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக திரள் கூட்ட மக்கள் வருவார்கள். 1-2 ஆட்கள் அதில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே இருப்பார்கள். அப்படித்தான் இங்கே பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் இருந்தார்கள். அவர்கள் வந்திருந்ததனுடைய நோக்கம் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்பதற்காக அல்ல, குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, குறை சொல்லுவதற்காக. அன்பானவர்களே, குறை சொல்லுகிறவர்களுடைய வாயை நாம் மூட முடியாது. குற்றம் சாட்டுகிறவர்களுடைய வாயை நாம் மூட முடியாது. ஆனால் நாம் ஒன்று செய்யலாம், நம்முடைய காதுகளை மூடிக்கொள்ளலாம். குற்றம்
சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், குறை பேசுகிறவர்கள் பேசட்டும், நாம் அவைகளுக்கு செவி கொடாமல் நம்முடைய காதுகளை மூடிக்கொள்வோமா? வேளையில் பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய ஒரு வல்லமை விளங்கி கொண்டிருந்தது. ஆம், இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வல்லமை நம் நடுவில் விளங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், வேத வசனம் நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், கர்த்தர் தம்முடைய வல்லமையையும் கூடவே வழங்க செய்கிறார். அவருடைய வசனம் வல்லமையோடு வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமையோடு வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வசனம் மகிமையாய் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை பலமாய் வந்து கொண்டிருக்கிறது. பலமாய் வந்து கொண்டிருக்கிற வசனத்திற்காக, வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். லூக்கா 5:18 பாருங்கள். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் முன்பாக ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எப்படி உள்ளே கொண்டு போய் வைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், திரள் கூட்டமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். வந்தவர்களுக்கு இந்த திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போக வழி தெரியவில்லை. 19 வசனம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டுஓடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். ஆம், நாம் சில நேரங்களில் பிரச்சனைகளுக்கு வழி தெரியாமல் திகைக்கும் பொழுது, கவலையே படாதீர்கள், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இந்த மனிதனுக்கு இருந்த திமிர்வாத நோயை இயேசுவால் குணமாக்க முடியும் என்று அறிந்த அவனுடைய நண்பர்கள் அவனிடத்தில் எடுத்து கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இயேசுவண்டை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அவனை. ஆனால் கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் சோர்ந்து போகவில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு வழி கிடைக்கிறது. மேலே தட்டோடுகளை பிரித்து இயேசு இருக்கிற இடத்திற்கு அந்த மனிதனை கொண்டு வருகிறார்கள். ஆம், நாமும் கூட சோர்ந்து போய் நம்முடைய முயற்சியை விட்டுவிட வேண்டாம். நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு அல்லது ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, சுகம் பெறுவதற்கு நமக்கு ஒரு வழியை நம்முடைய தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்புங்கள். நம்பிக்கையோடு இருங்கள், உங்களுக்கான வழி திறக்கும். வேதம் சொல்லுகிறது, பாதை இல்லா இடங்களில் அவர் நமக்காக பாதையை உண்டாக்குவார். வழிகள் அடைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கலங்கி கவலைப்படாதீர்கள். அவர் உங்களுக்காக வழிகளை திறப்பார், கதவுகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், பூட்டுகளை உடைப்பார், தடை செய்கிற சங்கிலிகளை அவர் அறுத்து போட்டு உங்களுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு அவர் ஒரு வழியை ஏற்படுத்துவார். நாட்களில் பயப்படுகிறோம்னா, 21 இந்தியா அடைக்கப்பட்டிருக்கிறதே, திரும்ப 21 கழித்து இந்திய தேசம் திறக்கப்படும் பொழுது இந்தியா மறுபடியும் தன் நிலைமைக்கு வர எத்தனை மாதங்கள் ஆகும் என்று நாம் யோசிக்கிறோம். ஒவ்வொரு தொழிலும், ஒவ்வொரு நிறுவனமும், ஒவ்வொரு கல்லூரியும், பள்ளிக்கூடமும், திருச்சபையும் கூட மறுபடியும் தன்னுடைய நிலைமைக்கு வர எவ்வளவு நாட்கள் எடுக்கும் என்று தெரியவில்லையே என்கிற அச்சம் எல்லாருக்கும் இருந்தாலும், அதன் நடுவிலே ஒன்றை நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாருக்கும் ஒரு வழி உண்டு. அதுதான் நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. அந்த முயற்சியை விடாமல் இருப்போமானால் வழி நமக்கு கிடைக்கும். படுக்கையோடு அவனை இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. ஆம், இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன், நம்முடைய இயேசு அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை அல்ல. இப்பொழுது நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்களே, இந்த நோயாளிகளுடைய விசுவாசத்தை கண்டு அல்ல,
அந்த நோயாளிகளுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமே. நம்முடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் குணமாக்குவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிற இடங்களில் ஆமேன் ஹல்லேலூயா என்று சொல்ல நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய கண்ணீரை பார்த்து, நம்முடைய ஜபத்தை பார்த்து, நம்முடைய முயற்சியை பார்த்து, நம்முடைய முழங்காலை பார்த்து இயேசு உலகம் முழுவதும் இருக்கிற நோயாளிகளை குணமாக்குவார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை குணமாக்குகிற இயேசு இருக்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு சபை சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தை இழக்கக்கூடாது. நோய் பெருகிக் கொண்டிருக்கிறதே, ஏறக்குறைய 20,000 மக்களுக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்களே. 3-4 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார்களே. வெகு வேகமாக நோய் பரவிக்கொண்டிருக்கிறதே. என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்கிற பயம் நமக்கு வேண்டாம். இந்த பிரச்சனையை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் வைப்போம். நோயாளிகளை எல்லாம் எழுத்தின்படி நாம் தூக்கி கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட நாம் ஜபத்திலே அந்த நோயாளிகளை கொண்டு போய் இயேசுவின் பாதத்திலே வைப்போம். வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. விளங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய வல்லமை நோயாளிகளை குணமாக்கும், திமிர்வாதக்காரனை எழுப்பும். எல்லா கொரோனா பாதிப்புக்கு உள்ளான அத்தனை மக்களும் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படுவார்கள். அவருடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களை சுகமாக்கும். கல்வாரியில் சிந்தின இரத்தம் அவர்களை சுகமாக்கும். அவருடைய காயத்தின் தழும்புகள் அவர்களை சுகமாக்கும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை சுகமாக்கும். இப்பொழுதே அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு தேவை ஒரு பெரிய விசுவாசம். இயேசு குணமாக்குவார், அவரால் குணமாக்க முடியாத எந்த ஒரு மோசமான வியாதியும் இல்லை என்கிற நம்பிக்கை நமக்கு தேவை. அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட வேளையில் கர்த்தருடைய பாதத்திலே நாம் நிற்போமா? அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மனுஷனே, ஏ சில இடங்கள்ல மகனேன்னுவாரு, ஏ சில இடங்கள்ல மகளேன்னுவாரு. இந்த இடத்துல இயேசு வித்தியாசமா சொல்றாரு, மனுஷனே. அர்த்தம் என்ன? முழு உலகத்திற்கும் மன்னிப்பு கொடுக்கிற ஒருவர், முழு உலகத்தையும் மன்னிக்கிற ஒருவர், முழு உலகத்திற்கும் மன்னிப்பை வழங்கக்கூடிய எம்பெருமான் இயேசுநாதருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நான் அவரை சோதரிக்கிறேன். முழு உலகத்தின் பாவங்களை மன்னிக்கிறவராக இவ்வுலகிற்கு அவர் வந்தார். மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். உடனே அங்கிருந்த நியாயசாஸ்திரிகள் பரிசேயர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், இவன் தேவதூஷணம் சொல்றான், தேவன் தவிர பாவங்களை மன்னிக்க யாரால முடியும்? அப்படி அவங்க வந்து ரொம்ப ஒரு பயங்கர கோபம் வருது அவங்களுக்கு மனசுல. என்னப்பா இந்த இயேசுநாதர் ஒரு மனுஷனா இருந்துகிட்டு இவர் போய் எல்லார் பாவத்தையும் நான் மன்னிக்கிறேங்கிறாரு, இவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேங்கிறாரு, இவரால் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? நீ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அவர் ஏன் உன் படுக்கை எடுத்து நடந்து போ, நீ சுகமாயிட்ட அப்படின்னு சொல்லாம உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சுன்னு முதல்ல சொன்னாரு? அப்படின்னா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசுல ஒரு கேள்வியை எழுப்புறதுக்காகத்தான். ஏன்னா நீ சுகமாயிட்ட, இதோ நான் உன்னை சுகமாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருந்தார்னா இந்த ஆளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் பாவம் வந்து இவன் வியாதியில படுத்திருக்கிறான், பாவம் செஞ்சுட்டு இவனுக்கு வியாதி வந்திருக்குது, பாவத்தையே மன்னிக்காம வியாதிய சுகமாக்கிட்டாரு இவரு. அப்படின்னா இவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்க முடியாது, ஏதாவது பிசாசனுடைய வல்லமை தான் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு இவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியும், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 103 சங்கீதத்தில் சொல்லியிருக்குல்ல, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லி இருப்பதை இவர்கள் அறிந்திருக்கிறபடியினாலே இவங்க இயேசுநாதரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சியில இறங்கி இருந்தாங்க. அதனால தான் இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு,
முதல்ல சொன்னாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே அவங்களுக்கு கேள்வி, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா இவர் யார் யா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? இவர் ஒரு மனுஷன் தானே, இவரால எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் பாவத்தை மன்னிக்க முடியாது, தேவன் தானே பாவங்களை மன்னிக்க முடியும். அப்படின்னா இந்த ஆள் தேவதூஷணம் சொல்றாரு, இந்த ஆள் பேசுறது தப்பு. அதாவது ரெண்டு பக்கமும் குற்றம் கண்டுபிடிக்க அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா பாவத்தை மன்னிக்க இவர் யாருன்னு கேட்கலாம். சுகமாயிடுவே, நீ சுகமாயிட்டு போ அப்படின்னு சொன்னா பாவம் மன்னிப்பு பெறாம இவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்வியோடு அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் ரொம்ப அறிவாளிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப புத்திசாலிகள், அவர்கள் வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள். பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள். ஆகவே தான் இப்பொழுது அந்த கேள்வி அவர்களுக்கு அங்கே எழும்புகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து. வசனம் பாருங்க, 22வது வசனம், இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களிலே நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? ஒருத்தனை எழுந்து நடன்னு சொல்றது எளிது, நீ சுகமாயிட்டேன்னு சொல்றது எளிது, பாவத்தை மன்னிச்சுட்டேன் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நான் அந்த வார்த்தையை நான் சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பூமியிலே, 24வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடம் ரொம்ப அருமையான ஒரு இடம். பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றது ஈஸியா, படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு சொல்றது ஈஸியா? அப்படின்னா படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு சொல்றதுதான் ஈஸி, பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல, அது கஷ்டம். அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லணும் ஒருத்தர், அப்படின்னா அதை சொல்லக்கூடியவர் தான் அங்கே இருக்கிறார். இதத்தான் அந்த நியாயசாஸ்திரிகளுக்கும் அந்த பரிசேயர்களுக்கும் அவர் புரிய வைக்க விரும்புகிறார். இங்க இருக்கிறவர் யார்? நீங்கள் நினைக்கிறது போல அவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. இங்க இருக்கிறவர் யார்? நீங்கள் நினைக்கிறது போல அவர் ஒரு ஸ்திரீயனுடைய மகன் மாத்திரம் அல்ல. நீங்கள் நினைக்கிறது போல அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. மனித உருவிலே இருக்கிற தேவகுமாரன், மனித உருவிலே இருக்கிற பரலோகத்தின் தேவன், மனித உருவிலே இருக்கிற வல்லமையான ஆண்டவர், மனித உருவிலே இருக்கிற வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். ஆகவேதான் அவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றும், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி என்கிற வார்த்தையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் தெரியுமா? மனுஷகுமாரன் நம் நடுவில் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார், அன்றைக்கு சரீரத்தில் இருந்தார், இன்றைக்கு அந்த மனுஷகுமாரன் எப்படி இருக்கிறார்? இன்றைக்கு அவர் ஆவியாய் இருக்கிறார், உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், தேசங்களின் நடுவில் இருக்கிறார், உலகத்தின் நடுவில் இருக்கிறார், வியாதி படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே இந்த தேவகுமாரன் இருக்கிறார். ஒவ்வொரு படுக்கை எண்டையும் ஆண்டவராகி இயேசு போய் சொல்லட்டும், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று இயேசு சொல்வாராக. என்னுடைய ஆசை அதுதான். இயேசு என்ன தெரியுமா சொல்லணும்? இயேசு சொல்லணும், ஒவ்வொரு பெட்டுக்கிட்டையும் போயிட்டு, மானே மனுஷனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்ட, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு இத்தாலியிலே இருக்கிற மக்கள் மத்தியிலே, சைனாவில் இருக்கிற மக்களிடத்திலேயும், அமெரிக்கா, ஐரோப்பா, ஈரான் போன்ற இடத்துல இருக்கிற மக்கள் மத்தியிலே, இந்தியாவில் இருக்கிற மக்கள் மத்தியிலே இயேசு போய் சொல்லுவாராக, உன் பாவங்கள் மனுஷனே உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று இயேசு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாஞ்சியா இருக்க வேண்டும்.
மக்கள் நோய்வாய்ப்படுவதும் இப்படி மக்கள் வியாதியினால் படுத்து கிடப்பதையும் நாம் விரும்பவில்லை. ஆகவேதான் இந்நாட்களில் நாம் சபையாய் ஒன்று கூடி தேவ பிரசன்னத்திலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் இன்றைக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகள், இன்றைக்கான பரலோக தேவனுடைய வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். என்ன ஜபிக்க வேண்டும் தெரியுமா? உடனே இயேசு பாவங்களை மன்னித்த உடனே, படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று அவர் சொன்ன உடனே, அந்த மனிதன் உடனே அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதுபோல கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய தயவினாலே ஒரு காரியம் நடக்க வேண்டும். என்னவென்றால், எல்லா மனிதர்களும் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து தேவனை மகிமைப்படுத்தி வீட்டிற்கு போவார்களாக. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வாராக. அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆம், இந்த நாள் ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லுகிற நாட்கள். எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயமான காரியங்களை நாம் வரும் நாட்களிலே பார்க்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்ய போகிறார் என நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் நடுவிலே ஒரு இயேசு இருக்கிறார். அவர் யார்? பாவங்களை மன்னிக்கிறவர், வியாதியை குணமாக்குகிறவர். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது, நோய்களை குணமாக்க அதிகாரம் இருக்கிறது, பேய்களை துரத்த அதிகாரம் இருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, மனிதர்கள் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, தேசங்கள் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, ராஜாக்கள் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அண்ட சராசரங்களின் மீதும் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் நிறைந்த ஆண்டவர் தான் இந்த ராத்திரி நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் இந்த இரவு வேளையிலே ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவருடைய அதிகாரத்தை உரிமை பாராட்டுவோமா? இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டு இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். என்ன அதிகாரம்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இயேசுவுக்கு இருந்த அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க, சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாரம் பெற்ற சபையே, அதிகாரம் பெற்ற விசுவாசிகளே, அதிகாரம் பெற்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேளையிலே இருக்கிற இடங்களிலே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், மக்களை குணம் ஆக்குவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நம்முடைய பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் இந்த அற்புதமான அருமையான நல்ல ராத்திரி வேளையிலே உம்மை நோக்கி பார்த்தவர்களாய், உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்களாய் வருகிறோம். அன்றைக்கு தனித்து போய் பிதாவோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த எங்கள் இரட்சகர் எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆம், நாங்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஜனங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்த பொழுது மக்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை விளங்கினதை நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். அந்த வல்லமை இந்த ராத்திரி வேளையிலே விளங்கிக் கொண்டிருக்கிறது. எஸ், நான் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறேன். ஆம், அங்கும் இங்கும் தூரத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த வல்லமை போய்கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் கர்த்தரை சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே படுக்கையிலே வியாதியா இருக்கிற மக்களை விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்முடைய பாதத்தண்டை கொண்டு வந்து வைக்கிறோம் ஐயா. அந்த மனிதர்களை எல்லாம் பார்த்து, மனிதனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஒரு வார்த்தை சொல்லும், அது போதும்.
மனிதனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. அப்படி பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் நிச்சயமாய் மனிதர்கள் சுகம் பெறுவார்கள், படுக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடக்க தொடங்குவார்கள் அல்லவா கர்த்தாவே? உதவும்படி ஜெபிக்கிறோம், கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். மக்களுடைய எல்லா நோய்களையும் ஆண்டவர் குணமாக்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன், நீரே சுகமாக்குகிறவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. திமிர்வாதக்காரனை சுகமாக்க முடியும், குருடர்களை பார்வையடை செய்ய முடியும், அதிசயங்களை பண்ண முடியும், மனிதர்களுக்கு இருக்கிற நோய் தொற்றுகளிலிருந்து மனிதர்களை காப்பாற்ற முடியும், தேசங்களை காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் தேசங்களையே கொண்டு வந்து உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. தேசங்களை கொண்டு வந்து உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆம் கர்த்தாவே, தேசங்களுக்கு வேறு வழி இல்லை, நாடுகளுக்கு வேறு வழி இல்லை. உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியவில்லை. நீரே எங்களுக்கு இரக்கம் செய்து தயை பாராட்டி உதவி அருள வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தைகள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் அப்படியே ஆமேன் என்று சொல்வார்களாக. ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே, ஆமேன். தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பாதத்தில் வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கனமகிமை உமக்கு. கர்த்தரே, எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, தயவுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லா மகிமை, கணம், துதி கர்த்தருக்கு உண்டாவதாக. நிகழ்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து திரும்பவுமாக உங்களை சந்திக்கிற வரை நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே, வழக்கமான ஆராதனைகளிலே கர்த்தருடைய செய்தியை நீங்கள் கேளுங்கள். காலையில் 5:30 8 மணிக்கு, மாலையில் 6 மணிக்கு உங்களுக்கான செய்திகள் ஒளிபரப்பப்படும். கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். அந்த நேரலையிலே பங்கெடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்திற்கு நேரில் சென்று காணிக்கை கொடுக்க முடியவில்லையே, தசமபாகங்கள் கொடுக்க முடியவில்லையே, நீங்கள் யோசிப்பீர்களானால் உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய வங்கி விவரங்களை எல்லாம் அங்கே தெரியப்படுத்துகிறோம். அதை பாருங்கள். நம்முடைய பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆன்லைன் வழியாக IMPS, RTGS, NEFT என்று சொல்லுகிற இதன் வழியாக நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நம்முடைய சபையின் பெயருக்கு நீங்கள் தசமபாகங்களை அனுப்பி வைக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய காசோலைகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது காசோலைகளை அப்போஸ்டாலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி, கொளத்தூர் மினிஸ்ட்ரீஸ் என்கிற பெயரிலே நீங்கள் கொடுக்கலாம். அவைகளெல்லாம் விவரமாக உங்களுக்கு அங்கே காண்பிக்கப்படுகிறது. அவைகளை நீங்கள் பார்த்து விவரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நேரடியாக சந்தித்து கொடுக்க விரும்புகிறவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், சபைக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எல்லா ஆராதனைகளும் அந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறபடி April 14 வரை எந்த ஆராதனைகளாக இருந்தாலும் அத்தனை ஆராதனைகளும் நமக்கு நேரலையிலே ஒளிபரப்பு செய்யப்படும். ஆகவே தொடர்ந்து நேரலையிலே நீங்கள் இணைந்திருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடிக்கடி வரக்கூடிய அறிவிப்புகளை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்து தாங்குங்கள். உற்சாகமாய் உதாரத்துவமாய் இருங்கள். உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்படுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் சந்தோஷமாக காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.